விபரீதம். மாமல்லர் தமது நிலை குலைந்த நெஞ்சை திடப்படுத்தி கொண்டு கனிவு ததும்பிய கண்களால் சிவகாமியை நோக்கினார். சிவகாமி, உன்னுடைய நம்பிக்கை வீணாய் போகவில்லையே. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறேன். 100 காத தூரம் காடும் மலையும் நதியும் கடந்து வந்திருக்கிறேன். பசிபட்டினி பாராமல் ராத்தூக்கம் இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் ஏறி வந்த குதிரை ஏறக்குறைய செத்து விழும்படி அவ்வளவு வேகமாய் வந்தேன். சற்று முன்பு நான் கூறிய கடுமொழிகளை எல்லாம் மறந்துவிடு. யார் மேலேயோ வந்த கோபத்தை உன் மீது காட்டினேன். இத்தனை நாளைக்கு பிறகு நம்முடைய சந்திப்பு இப்படி கோபமும் தாபமும் ஆயிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எவ்வளவு ஆசையோடு எத்தனையோ மனக்கோட்டை கட்டி கொண்டு வந்தேன். போகட்டும் சிவகாமி, புறப்படு, போகலாம். பிரபு, மன்னியுங்கள், இப்பொழுது நான் வரமாட்டேன். என் சபதம் நிறைவேறிய பிறகுதான் வருவேன். சிவகாமி, இது என்ன வார்த்தை? என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? தாமதிக்க நேரமில்லை. இளவரசே, என் சபதத்தை நிறைவேற்றி வையுங்கள். பாதகன் புலிகேசியை கொன்று வாதாபி நகரத்தை சுட்டெரித்துவிட்டு உங்கள் அடிமையின் கையை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள். அப்பொழுது நிழல் போல் உங்களை தொடர்ந்து வருவேன். சிவகாமி, உன் சபதத்தை அவசியம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதை நிறைவேற்றுவது எளிதல்ல. பெரும்படை திரட்டி கொண்டு தக்க ஆயுத பலத்தோடு வர வேண்டும். இதற்கெல்லாம் அவகாசம் வேண்டும். பல வருடங்கள் ஆகலாம். பல்லவகுமாரர் தானா இப்படி பேசுகிறீர்கள்? வீரமாமல்லரா இப்படி பேசுகிறீர்கள்? புலிகேசியை கொன்று வாதாபியை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமான காரியமா? இந்த பேதை தெரியாமல் சபதம் செய்துவிட்டேனே. பல்லவ ராஜகுமாரா, தாங்கள் காஞ்சிக்கு போய் ராஜ்ய காரியங்களை கவனியுங்கள். இந்த ஏழை சிற்பியின் மகளை பற்றி கவலை வேண்டாம். நான் என்ன, பாண்டிய ராஜகுமாரியா, சோழன் திருமகளா தாங்கள் கவலைப்படுவதற்கு? நான் இக்கடி கட்டால் தங்களுக்கு என்ன? என் சபதம் எப்படி போனால் என்ன என்று சிவகாமி கசப்புடன் பேசினாள். சிவகாமி, நீ தான் பேசுகிறாயா? நீ பழைய சிவகாமி தானா என்றார் மாமல்லர். இல்லை பிரபு, நான் பழைய சிவகாமி இல்லை, புதிய சிவகாமியாகிவிட்டேன். என் வாழ்க்கை கசந்து விட்டது, என் மனம் பெயர்தளித்து விட்டது. இந்த புதிய சிவகாமியை மறந்துவிடுங்கள். ஒரு சமயம் தங்களிடம் அடியாளை மறக்க வேண்டாம் என்று வரம் கேட்டேன். இப்பொழுது மறந்துவிடுங்கள் என்று வரம் கேட்கிறேன் என்றாள் சிவகாமி. சிவகாமி கேள், நீ புதிய சிவகாமியானாலும் நான் பழைய மாமல்லன் தான். உன்னை பிரிந்திருந்த காலத்திலெல்லாம் ஒரு கணமேனும் உன்னை நான் மறக்கவில்லை. இரவிலும் பகலிலும் கனவிலும் நனவிலும் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் என்ன செய்தாலும் யாரோடு பேசினாலும் என் உள்ளத்தை விட்டு நீ ஒரு கணமும் அகலவில்லை. உன் பேரில் நான் கொண்ட பரிசுத்தமான காதலின் மேல் ஆணை வைத்துச் சொல்கிறேன். நீ செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பொழுது என்னோடு புறப்படு என்று மாமல்லர் உணர்ச்சி மிகுதியினால் நான் தழுதழுக கூறினார். கல்லையும் கனிய வைக்கக்கூடிய மேற்படி மொழிகள் சிவகாமியின் மனதை கனிய செய்யவில்லை. பட்ட கஷ்டங்களினாலும் பார்த்த பயங்கரங்களினாலும் கல்லினம் கடினமாயிருந்தது அவள் உள்ளம். காதலாம் காதல், காதலும் கல்யாணமும் இங்கு யாருக்கு வேண்டும் என்றாள் சிவகாமி. நிஜமாகத்தான் சொல்கிறாயா? காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா என்று மாமல்லர் ஆத்திரத்தோடு கேட்டார். நிஜமாகத்தான் சொல்கிறேன், காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம். பழிதான் வேண்டும், வஞ்சம் தீர்க்க வேண்டும், புலிகேசி சாக வேண்டும், வாதாபி எரிய வேண்டும், வாதாபி மக்கள் அலறி புடைத்து கொண்டு அங்குமிங்கும் ஓட வேண்டும். வேறொன்றும் எனக்கு வேண்டாம். மாமல்லர் மீண்டும் நயமான வார்த்தைகள் கூறினார். சிவகாமி, உன் விருப்பத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை காட்டிலும் 100 மடங்கு என் உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை சிறைப்பிடித்து வந்து அவமானப்படுத்திய வாதகனை பழிவாங்க என் மனம் துடியுறித்துக் கொண்டிருக்கிறது. கட்டாயம் உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ மட்டும் இப்பொழுது என்னுடன் புறப்பட்டு வந்துவிடு. வரமாட்டேன் இளவரசே. ஆயன சிற்பியாரிடம் அவருடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லிவிடுங்கள். சிவகாமி, இது என்ன பிடிவாதம்? கடைசி வார்த்தையாக சொல்லுகிறேன் கேள். உன்னுடைய சபதத்தை நான் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் இந்த சமயம் என்னுடன் நீ வராவிட்டால் என் மனம் கசந்து போய்விடும். என் அன்பை அடியோடு இழந்து விடுவாய். அன்பு வேண்டாம் சுவாமி,
சபதத்தை நிறைவேற்றுங்கள். பெண்ணே, பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல் தவறுவதில்லை. இளவரசே, ஆயன சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதில்லை. ஆஹா, இதென்ன அகம்பாவம் என்றார் மாமல்லர். ஆம் இளவரசே, எனக்கு அகம்பாவம்தான், ஏன் இருக்கக்கூடாது? பாண்டியன் மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும் தான் அகம்பாவம் இருக்கலாமா? நான் சிற்பியின் மகள்தான். ஆனாலும் செந்தமிழ் நாட்டு வீர பெண் குலத்திலே பிறந்தவள், காதலன் கழுத்திலே மாலை சூட்டி போர்க்களத்துக்கு அனுப்பிய மாதர் வம்சத்தில் பிறந்தவள். கண்ணகி தெய்வம் வாழ்ந்த நாட்டில் நானும் பிறந்தேன், எனக்கு ஏன் அகம்பாவம் இருக்கக்கூடாது பிரபு? சிவகாமியின் மனத்தை திருப்ப மேலே என்ன சொல்லலாம் என்று அவர் சிந்திப்பதற்குள் சேனாதிபதி பரஞ்சோதி பரபரப்புடன் உள்ளே வந்தார். மாமல்லரின் காதில் ஏதோ சொன்னார். மாமல்லரின் முகத்தில் ஒரு கணம் திகிலின் அறிகுறி தோன்றியது. மறுகணம் சமாளித்துக் கொண்டார். சேனாதிபதி, இந்த மூடப்பெண்ணின் விடிவாதத்துக்கு முன்னால் நம்முடைய திட்டமெல்லாம் சின்னாபின்னமாகிவிடும் போல இருக்கிறது என்றார். சிவகாமியின் பக்கம் கோபமாக திரும்பி, பெண்ணே, நீ வருவாயா மாட்டாயா? உன்னுடன் வாதம் விட்டுக் கொண்டிருக்க நேரம் இல்லை என்றார் மாமல்லர். அப்பொழுது சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, அவனே, எங்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளின் கோட்டைக்குள்ளே தனியாக 4 பேர் வந்திருக்கிறோம். கோட்டை சுவர் மீது நூலேணியுடன் கண்ணனும் அவன் தந்தையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு வெளியில் இந்த நிமிஷத்தில் நரபலி கொடுக்கும் காபாலிகர்கள் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கேயோ அந்த கள்ள பிக்ஷு நாங்கள் வந்திருப்பதை அறிந்து கொண்டு இதோ வீதி முனையில் வந்து கொண்டிருக்கிறார். தேவி, இந்த நிலைமையில் தாங்கள் இப்படி வீண் வாதம் வளர்த்தக்கூடாது என்றார். பெண் புத்தி பேதமை உடைத்து என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, அது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி சிவகாமி அப்பொழுது பேசினாள். ஐயா, பல்லவகுமாரரும் அவருடைய அருமைத் தோழரும் கேவலம் மண்டை ஓட்டில் பிச்சை வாங்கும் காவாதிகருக்கும் காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவார்கள் என்பது இதுவரையில் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதற்காக என்னை மன்னியுங்கள். நீங்கள் தப்பி பிழைப்பதை நான் குறுக்கேன் என்று மறிக்கவில்லையே, தாராளமாக போகலாம் என்றாள். பல்லவகுமாரருக்கு காலாகினியை வைத்த கோபம் வந்தது. அடி பாதகி, இதன் பயனை நீ அனுபவிப்பாய் என்று சீறினார். பின்னர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, இந்த வஞ்சக பாதகியின் நோக்கம் இப்பொழுது தெரிந்தது. கள்ளபிக்ஷுவிடம் நம்மை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்பது இவள் எண்ணம். வரும், போகலாம் என்றார். அப்பொழுது பரஞ்சோதி, பிரபு, மன்னிக்க வேண்டும், நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆயனர் புதல்வி அப்படி வஞ்சகம் செய்யக்கூடியவரல்ல. தான் செய்த சபதத்தை முன்னிட்டு தான் வரமாட்டேன் என்கிறார் என்பதற்குள்ளே மாமல்லர் குறுக்கிட்டார். தளபதி, பெண்களின் வஞ்சகம் உமக்கு தெரியாது. சபதமாம் சபதம், வெறும் பொய். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வருவதற்கு இவளுக்கு விருப்பம் இல்லை. வாரும், போகலாம் என்று மாமல்லர் சேனாதிபதியின் கையை பற்றி இழுக்கத் தொடங்கினார். தளபதி பரஞ்சோதி நகராமல் நின்றார். பிறகு, பிரபு, இது நியாயமல்ல. சிவகாமி அம்மையை இங்கு விட்டுவிட்டு போவது பெரும் பிசகு. அவராக வருவதற்கு மறுத்தால் நாம் பலவந்தமாக தூக்கி கொண்டு போக வேண்டியதுதான் என்றார். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சிவகாமியின் தேகம் எல்லாம் சிலிர்த்தது. ஒரு சமயம் மாமல்லர் தன்னை விஷ நாகம் தீண்டாமல் கட்டி காத்ததாக கனவு கண்டதை பற்றி சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது. அந்த கனவு இப்பொழுது மெய்யாகாதா? சேனாதிபதியின் யோசனைப்படி மாமல்லர் தன்னை நெருங்கி வந்து கட்டிப்பிடித்து தூக்கி கொண்டு போக மாட்டாரா என்று எண்ணினாள். அம்மாதிரி மாமல்லர் செய்திருந்தால் பின்னால் எவ்வளவு விபரீதங்கள் நேராமல் போயிருக்கும். விதிவசத்தினால் மாமல்லர் அவ்வாறு செய்ய மனம் கொள்ளவில்லை. வேண்டாம் சேனாதிபதி, வேண்டாம். இஷ்டமில்லாத பெண்ணை நாம் பலவந்தப்படுத்தி அழைத்து போக வேண்டியதில்லை. இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு சமயம் நிறைவேற்றுவேன். பிறகு இஷ்டமானால் வரட்டும். அதுவரையில் அந்த கள்ள பிக்ஷுவையே கட்டி கொண்டு அழட்டும் என்று மாமல்லர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்ருகுணனும் குண்டோதரனும் உள்ளே ஓடோடியும் வந்தார்கள். பிரபு, பிக்ஷு வீதிமனில் வருகிறார். அவருடன் அந்த வீரர்களில் பாதி பேர் வீட்டின் கொள்ளைப்பக்கமாக போகிறார்கள் என்று சத்ருகுணன் மொழியை குளறிய கூறினான். மறுபடியும் சிவகாமியின் பக்கம் நோக்கி பரபரப்புடன், அம்மா என்றார். வேண்டாம் தளபதி, வேண்டாம். இந்த கிராதகி நம்மை கள்ள பிக்ஷுவிடம் காட்டி கொடுக்கத்தான் பார்க்கிறாள். வரும், போகலாம் என்று மாமல்லர் இறைந்து கூறி பரஞ்சோதியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு,
அம்மாளிகையின் பின்புறமாக விரைந்தார். அடுத்த கணம் அவர்கள் நால்வரும் சிவகாமியின் பார்வையிலிருந்து மறைந்தார்கள்.